இன்று கடுமையான முயற்சிகள் உங்களுக்கு இருக்கும். சில நேரங்களில் நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுமாங்க, அது மாதிரி கொஞ்சம் கடுமையான சில பேச்சுக்களும் ஏற்பட்டு அதனால் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். ஆனால் நல்ல ஒரு தன வரவை தரக்கூடிய ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகத்தான் இன்று உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சில புதிய யுக்திகளையும் வகுக்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அவசர புத்தியை கைவிடணும், நிதானமாக செயல்பட வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாகத்தான் இது அமையிறது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாட்டில் வந்து ஒரு வேகம் இருக்கும், ஆனால் சில நேரங்களில் மற்றவர்களை அனுசரித்து போவது சற்று அவசியமாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான தினம்தான். சில தவிர்க்க முடியாத சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். அந்த செலவுகள் சில நேரங்களில் வந்து உருப்படியான செலவாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் வந்து தண்ட செலவாகவும் இருக்கலாம். ஆனால் அதை வந்து நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் சில நேரங்களில் செலவுகள் இருக்காது, ஆனால் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் கையாள்வது நல்லது. இதில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிதான போக்கை கையாள வேண்டும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இது அமைகிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் நண்பர்களால் நல்ல உதவிகள் வரும், நல்ல செய்திகள் முதல்ல வந்து சேரும். சில நேரங்களில் சிறு பிரயாணங்களை நீங்கள் மேற்கொள்வீர்கள், அது வந்து உங்களுடைய ஆதாயத்திற்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் அமையக்கூடிய பிரயாணங்களாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நன்மைகள் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும், பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று கடுமையாக உழைத்தாலும் மனதுக்கு நிறைவு தரக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய தினம்னு சொல்லணும். அடுத்த கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப சிறப்பாக விளங்குவீர்கள். பலரும் பாராட்டத்தக்க வகையில் அமையும். நண்பர்களுடைய உதவிகளும் ஏற்படும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை சீரும் சிறப்புமாக செய்வீங்கன்னு சொல்லலாம். அவ்வளோ சிறப்பான தினமாக அமைஞ்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் அனுகூலமான தினமாகத்தான் இருக்கிறது. பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், தாமதங்கள் ஏற்படலாம். சற்று நிதானமாகவே செயல்படுங்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் வெளிநாட்டு பயணத்திற்கான ஒரு நல்ல செய்தி கூட வந்து சேரலாம். சிறப்பான தினமாகத்தான் உங்களுக்கு அமைகிறது. முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு தினம்னு சொல்லணும். தொழிலில் தேக்க நிலையில் இருந்தக்கூடிய பல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நல்ல அற்புதமாக முன்னேற்றத்தை காணக்கூடிய வகையில் அமைஞ்சிடும். ரொம்ப நல்ல தினம். தொழிலில் மாற்றங்களை எதிர்நோக்கி இருந்தீங்கன்னா அந்த எதிர்பார்த்த மாற்றங்கள் வருவதற்கான நல்ல செய்திகளோ அல்ல அந்த மாற்றங்களோ நிகழத் தொடங்கும். மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். இதில் மக நட்சத்திரக்காரர்களை எடுத்து பார்க்கும் பொழுது சற்று கடுமையான உழைப்பு உங்களுக்கு உண்டு. இருந்தாலும் சிறு சிறு தடைகள் ஏற்படும், பொறுமையும் நிதானமாகவும் கையாளுங்கள். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், வெற்றிகரமான தினம். குறிப்பாக காதல் போன்ற சமாச்சாரங்களில் நல்ல வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். மனதுக்கு இனிய சந்தோஷமான நிகழ்வுகளை எதிர்நோக்கலாம். அடுத்து உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம்
அதிகமான ஒரு வேலை சுமை இருக்கும். நம்ம திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருக்கும். அதனால் காலையில் சிறு தடைகள்லாம் ஏற்பட்டால் கூட மதியம் 12 மணிக்கு மேலே எல்லாமே சுமூகமாக அமைந்துவிடும். அதனால் காலையில் ஏற்படக்கூடிய சில தடைகளை வந்து பொறுத்து கொள்ள வேண்டும், நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். மதியத்திற்கு மேல் ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தினமாகத்தான் உங்களுக்கு இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று தொய்வு காணப்படக்கூடிய ஒரு தினம். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமையிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான தினம், அனுகூலமான தினம், நல்ல பலன்கள் ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாகத்தான் இருக்கும். தனப்பிராப்தி என்பது ஏற்படும். மனசில் சந்தோஷங்கள் நிறையும். இருந்தாலும் அடிப்படை விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு மன கிளேசங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான நல்ல தினமாகத்தான் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை கொஞ்சம் மனக்குழப்பங்களும் சில நேரங்களில் ஒரு விதமான எரிச்சலும் கூட ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல முன்னேற்றமான அனுகூலமான நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தடைப்பட்ட திருமணங்கள், தொழிலில் ஏதாவது இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் இதெல்லாம் தீர்ந்து சுமூகமாக நல்ல பலனை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினமாகவும், அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்ட வண்ணமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய, நல்ல மாற்றங்களை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய, அதாவது உங்களுக்கு போட்டியாளர்களாக இருக்கக்கூடியவர்களையோ இல்லை எந்த ஒரு 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 சிக்கலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துலையோ ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு நல்ல பெயரையும் புகழையும் நீங்கள் பெறக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றி ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. மன்னிக்கணும், பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான தினமாக இது அமையிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறிது பின்தங்கி போகக்கூடிய அளவுக்கு சற்று வேலை பலு அதிகமாக இருக்கும். நிதானமாக திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். உத்திராடம் முதல் பாகத்தில் இருக்கக்கூடியது, அதாவது 4 பாகங்கள், அதில் முதல் பாகம் மட்டும்தான் அந்த தனுசில் வரும். மீதி பாகங்கள் வந்து உங்களுக்கு அதை பாதம்னு சொல்லுவோம், அந்த 2, 3, 4 பாதம் என்பது வந்து மகர ராசியில் வரும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும். மனசில் உள்ள கவலைகள் நீங்கும், புதிய எண்ணங்கள் உதயமாகும், குழந்தைகளாலும் பாக்கியம் உண்டாகும். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பதை கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் இது அமையிறது. திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான தினம், முன்னேற்றமான தினமாக இது அமையும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பான தினம், உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும், நன்மைகளை கூட்டித்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையும். கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில்
புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுவீங்க. அது ரொம்ப ஒரு லாபகரமானதாகவும் மனதுக்கு பிடித்தவையாகவும் அமையக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் உண்டு. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு தேக்க நிலையில் காணப்படுகிறது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய சிறப்பான தினமாகத்தான் இது அமையும். அடுத்த மீன ராசி. மீன ராசி என்பது வந்து 12வது ராசியாக வருகிறது. இந்த ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களில் ஒரு தேக்க நிலை தான் இருக்கும். சில நேரங்களில் நல்ல செய்திகள் வந்து சேரும். சிறு சிறு பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி முதல் 4 பாதங்கள் இந்த ராசியில் இருக்குது. அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தடைகள் ஏற்படும், கொஞ்சம் பின்தங்கி போகிற மாதிரி அமையும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் நேராது. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அந்த தேக்க நிலை நீங்கி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் சிறப்பான ஒரு தினமாக இது அமைகிறது.